தமிழ்நாடு அரசு வனத்துறையுடைய மடுவூர் பறவைகள் சரணாலயம் பார்க்க போறீங்க. இது திருவாரூர் வனப்படத்தில் இருக்கு. பாருங்க, உள்ள போயிட்டு இருக்கோம். அற்புதமான ஒரு அருவி ஒன்று இருக்கு பாருங்க, செயற்கை அருவி. சார் தான் நம்முடைய பறவைகளுடைய பாதுகாவலர். சார் உங்க பேர் சார்? சார் எத்தனை வருஷமா சார் இருக்கீங்க? சரி சார், பறவைகள் பார்க்க என்ன மாதிரி சீசன்ல பறவைகள் நிறைய வரும் சார்? பறவைகள் வந்து அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் இருக்கும். என்ன மாதிரி பறவைகள் சார் வருது அதிகமா? பறவைகள் வந்து இப்ப வந்து அதிகமா வந்து ஒயிட் பேர்ஸ் வருது, ஈக்ரெட் வருது, ஓபன் பேஸ் வருது, வெள்ளை ரோல் வந்தோம் பறவைகளை பார்க்க அமர்வதற்கான பயனர் இருக்கை. ஆதி மனிதர் வாழ்ந்த குகை, அவருடைய தோற்றம். இப்போ சைக்கிள் இருக்கு அதுக்குள்ள. என்னன்னா பல்லு, கால், பறவைகளுடைய எச்சம், பறவைகளுடைய படிவம். ஒரு பறவையோட படிவம் சார். சூப்பர் சார், அப்படியே திருப்பங்க, அப்படியே திருப்பங்க, அப்படியே அந்த இடத்த பாருங்க. இப்ப பாருங்க, அது ரொம்ப தூரத்துல ஒரு குன்று மாதிரி தெரிஞ்சு பாருங்க. அதை தாண்டி இந்த ஓரமா கரைகள், அதுதான் பறவைகள் வாழ்ந்துட்டு இருக்கு. இன்னும் சார் கொஞ்சம் நெருக்கமா காமிப்பாரு. பாரு,
சூப்பர். இப்போ நம்ம பறவைகளை பார்க்க போகிற பறவை கோபுரத்துக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த வடுவூர் சரணாலயத்தில் குழந்தைகள் விளையாடுறதுக்கான ஒரு சிறிய விளையாட்டு இடம் அங்கே இருக்கு பாருங்கள். ஆ ஜாலியாக இருக்கா? ஆ ஜாலியாக இருக்கா? பறவை பார்த்தீங்களா? இப்போ நம்ம போயிட்டு பாதை, இப்போ நம்ம போயிட்டு பாதை பறவைகளை பார்க்குற கோபுரம் இருக்கிற இடம். அந்த டவர் மேலே ஏறி தான் பறவைகளை பார்க்க போகிறோம். ஒரு சிறிய இடையில பிறகு நம்ம பார்ப்போம். பறவையில் பார்க்குற கூண்டு, நம்ம ஜேசார் இங்கே தான் இருக்காரு பார்த்துங்க. இதுதான் அந்த பெரிய ஏரி. இப்போ எதிர்வெளி இருக்கிறதுனால நம்ம பறவைகள் பறக்க சரியாக தெரியல. நிறைய பறவைகள் அங்கே பறந்துட்டு இருக்கு. எடுக்கு சார், முடியல. இது வந்து வேகத்துக்கு வருது. கழுத்து கிடைக்கும் சார்.